எந்த ஊரு சொன்னீங்க ஆஸ்திரேலியா 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 ஐ வாண்ட் டு see மேடம் ஐ வாண்ட் டு see ஆஸ்திரேலியா ஐயோ நான் ஃபாரின் ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியா வரப்பியும் எங்களுக்கும் இப்படிதான் ஓவர் எக்ஸைட்டடா இருந்தோம் ஆஸ்திரேலியா 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 அப்படின்னு ஸோ இப்போ நாங்கள் வந்தோம் 4 வருஷம் ஆயிடுச்சு நிறைய லோக்கலாகவும் டிராவல் பண்ணிட்டோம் இந்த வீடியோட கோல் என்ன அப்படின்னா இப்போ தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 10 டேஸ் ஆஸ்திரேலியா டூர் வரோம் அப்படின்னா எந்தெந்த இடங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்கணும் எது மிஸ் பண்ணிடக்கூடாது ஆஸ்திரேலியாக்குனே இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்ன இந்த இடங்கள் எவ்வளோ என்ஜாயபுளாக இருக்கும் இதெல்லாம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வெல்கம் டு கிராஸ் த கண்ட்ரீஸ் நான் உங்கள் மனோஜ் இது உங்கள் ஃபேமிலி ட்ராவல் பிளாக் ஆஸ்திரேலியா இந்தியாவிடவே பெரிய நாடு ஆனால் பாப்புலேஷன் வைஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி சென்னை அளவுக்கு தான் பாப்புலேஷனே வச்சிருக்காங்க மொத்தம் ஒரு 2 கோடி பேர் தான் இந்த மொத்த நாட்டிலே இருக்காங்க ஆஸ்திரேலியா வந்து கிட்டத்தட்ட இந்தியா மாதிரி தான் நிறைய டைப்ஸ் ஆஃப் லேண்ட்ஸ்கேப்ஸ் இருக்குது நம்ம ட்ரிப் வரோம் அப்படின்னா நம்மளால் ஒயிட் சாண்டி பீச்சஸ் போக முடியும் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது ஐலாண்ட்ஸ் இருக்குது டெசர்ட் இருக்குது ஸ்னோயி மவுண்டன்ஸ்லாம் இருக்குது ஸோ அதனால் ஒரு 10 டேஸ் வரோம்னா நம்ம வெரைட்டி ஆஃப் லேண்ட்ஸ்கேப்ஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியும் இதில் இருக்க ஒரே சிக்கல் என்ன அப்படின்னா பெரிய நாடு தான் ஆனால் வந்து மொத்தமே 7 மேஜர் சிட்டி தான் இருக்குது ஒவ்வொரு சிட்டிக்கும் நடுவில் 1000 to 2000 கிலோமீட்டர் தூரம் இருக்கும் ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம ஒரு 10 டேஸ் ட்ரிப் வரோம் அப்படின்னா நம்மளால் மேக்ஸிமம் 3 இல்லாட்டி 4 சிட்டியை வந்து நம்மளால் கவர் பண்ண முடியும் ஃபஸ்ட் டைம் ஆஸ்திரேலியா வரோம் அப்படின்னா நம்ம மிஸ் பண்ணக்கூடாத 3 சிட்டிஸ் சிட்னி மெல்பர்ன் அப்புறம் வந்து குயின்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இந்தியாவில் வந்து லொக்கேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சென்னை மும்பை டெல்லி எப்படியோ அதே மாதிரி தான் இங்கே மெல்பர்ன் சிட்னி குயின்ஸ் இப்போ நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 4-5 டேஸ் கிடைக்குது அப்படின்னா டாஸ்மேனியா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அது செம்ம பியூட்டிஃபுல்லான ஐலாண்ட் சென்னையில் இருந்து ஆஸ்திரேலியாவுக்கு வர மெஜாரிட்டி ஆஃப் ஃப்ளைட்ஸ் சிட்னி இல்லை மெல்பர்ன் தான் வரும் ஃப்ளைங் டைம் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 16 to 20 hours ஆகும் ஸோ நம்ம எந்த சிட்டிக்கு வரமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம மெல்பர்ன் பற்றி பார்த்துருவோம் மெல்பர்ன் ஆஸ்திரேலியாவிலே 2nd largest சிட்டி அதே மாதிரி மோஸ்ட் லிவபிள் சிட்டி இன் த வேர்ல்டு அப்படின்னு பல வருஷம் தொடர்ந்து பேர் வாங்குச்சு நாங்கள் இருக்கிறதும் மெல்பர்னில் தான் எங்களுக்கும் மெல்பர்ன் வந்து ரொம்ப 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 பிடிச்ச சிட்டி 2 to 3 days வந்து நம்ம ஈஸியாக மெல்பர்னில் ஸ்பெண்ட் பண்ணலாம் ஒரு 1 day வந்து நம்ம சிட்டிட்டு வரும் 2 days வந்து ஒரு டேட் ஹவுஸ் மாதிரி சிட்டிலேருந்து வெளியே போகிற மாதிரியும் வச்சுக்கலாம் மெல்பர்னில் இருக்க மசி பிளேசஸ் எல்லாமே லக்கிலி சிட்டி சென்டர்லேயே இருக்குது அது வந்து மெல்பர்ன் சிபிடின்னு சொல்லுவோம் அதெல்லாம் என்னென்னங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது வந்து ஃப்ளிண்டர் ஸ்ட்ரீட் ஸ்டேஷன் இது வந்து ஒரு ஐகானிக் பிளேஸ் மெல்பர்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊரில் வந்து ஒரு சென்ட்ரல் இல்லாட்டி சென்னை எக்மோர் அதோட ஈக்குவல் மாதிரி ஒரு நாளைக்கு வந்து 1000 கணக்கான மக்கள் வந்து இந்த ஸ்டேஷனை யூஸ் பண்ணுறாங்க அந்த சென்டரில் போய் பார்த்திங்கன்னா அத்தனை பேர் அதை க்ராஸ் பண்ணுவாங்க பழைய பில்டிங்கும் கூட நைட்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டிங்ஸ்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக வச்சுருப்பாங்க ஃபோட்டோகிராஃபிக்கும் வந்து ரொம்ப செமையான இந்த ஃப்ளிண்டர் ஸ்ட்ரீட் ஸ்டேஷனுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா யாரா ரிவர் அப்படின்னு ஒன்று போயிட்டுருக்கு அந்த யாரா ரிவரோட இன்னொரு எண்டில் வந்து சவுத் பேங்க் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது மெல்பர்னோட ஹை ரைஸ் பில்டிங்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்குது பா மெல்பர்னோட இவ்வளோ பெருசாக இருக்குது இவ்வளோ பெருசாக அப்படின்னு நம்ம வந்து ஆச்சரியப்படக்கூட இடம் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து அந்த இடம் தான் சவுத் பேங்க்ல இன்னொரு முக்கியமான பிளேஸ் வந்து இந்த யுரேகா ஸ்கைடெக் மெல்பர்ன்ஸ் டாலஸ்ட் பில்டிங் இது தான் இந்த யுரேகா டவரோட டாப்பில் போய் நம்மளால் பார்க்க முடியும் மெல்பர்னோட மொத்த பானோரமிக் வியூ நமக்கு கிடைக்கும் இதுவும் வந்து ஒரு முக்கியமான இடம் நம்ம வந்து மெல்பர்னில் பார்க்க வேண்டியது அடுத்து ஒரு முக்கியமான ஸ்பாட் க்ரௌன் கேசினோஸ் இது ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் இன் த வேர்ல்டு நம்ம சும்மா போய் பார்த்துட்டு வரலாம் உள்ள எப்படி தான் கேம் விளாட்றாங்க அப்படின்னு இது ஃப்ரீ என்ட்ரி தான் இது இல்லாமல் நைட் டைமில் வந்து ஃபயர் ஷோஸ் பண்ணுவாங்க அந்த யாரா ரிவர் ஒட்டி அது ரொம்ப ஸ்பெக்டாகுலராக இருக்கும் அதுவும் ஒன் ஆஃப் த மஸ்ட் சீ பிளேசஸ் இன் மெல்பர்ன் இது இல்லாமல் மெல்பர்னில் பார்க்குறதுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கும் எக்கச்சக்க விஷயங்கள் இருக்குது அதெல்லாமே டீட்டெயிலாக ஒரு பிளாக் எழுதியிருக்கோம் எங்களோட வெப்சைட்டில் அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது ஸோ ஃப்ரீயாக இருக்கிறப்ப அதை வந்து படிச்சு பாருங்கள் ஒரு சின்ன டிராவல் டிப் மெல்பர்ன் சுற்றி வந்து நிறைய டிராம்ஸ் போயிட்டே இருக்கும் இந்த சிபிடிக்குள்ளே இருக்கிற டிராம்ஸ் வந்து ஃப்ரீ தான் யாருக்குனாலும் சரி டூரிஸ்ட்க்கு இதில் வந்து ட்ராம் நம்பர் 35 அப்படின்னு ஒன்று இருக்குது இது வந்து சிட்டி சர்க்கிள் ட்ராம் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம்ல இந்த பிளேசஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த சிட்டி சர்க்கிள் ட்ராம் போகும் ஸோ இந்த சிட்டி சர்க்கிள் ட்ராம் நம்ம எடுத்தாலே மெல்பர்னில் இருக்கிற எல்லா மசி பிளேசஸையும் வந்து நம்ம கவர் பண்ணிடலாம் ஒரு ஆடியோ மாதிரி கைட் மாதிரி பேசிகிட்டே வேறு வரும் ஸோ ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் ஸோ இது வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் மெல்பர்னுக்கு வரப்போ மிஸ் பண்ணக்கூடாத இன்னொரு இடம் வந்து இந்த கிரேட் ஓஷன் ரோட் இது வந்து ஒரு டே ட்ரிப் மாதிரி மெல்பர்ன்லேருந்து ஒரு ஃபுல் டே ஆகிடும் 300 kilometers வந்து கோஸ்ட்லைன் அந்த கோஸ்ட்லைன் ஒட்டியே வந்து ரோட்ஸ் போயிட்டே இருக்கும் அந்த டிரைவே வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் எக்கச்சக்க பீச்சஸ் அந்த பீச்சஸில் நிறைய ஆக்டிவிட்டீஸ் நிறைய பேர் சர்ஃப் பண்ணிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி இது ஒரு மாதிரி ஆக்குப்பைடாகவே வச்சுருக்கும் அந்த ஃபுல் டேவுமே வந்து அந்தளவுக்கு வந்து இது ஒரு முக்கியமான இடமும் கூட இது இல்லாமல் இதோட ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா அந்த 12 apostles ஃப்ளாஷ்பேக் போகலாமா என்ன விலை அழகே சொன்ன விலைக்கு வாங்க வருவேன் விலை உயிர் என்றாலும் தருவேன் இந்த அழகை கண்டு விய
வியந்து போகிறேன். 90s-ல வந்ததுலேயே இது ஒரு மறக்க முடியாத ஒரு சாங். இங்கே தான் 12 போஸ்டர்ஸ் தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஸ்திரேலியா லெவல்லே வந்து இது ஒரு ஐகானிக் பிளேஸ். டொமஸ்டிக்காகவே நிறைய பேர் ட்ராவல் பண்ணி வந்து பார்த்துட்டு போவாங்க. இந்த கிரேட் ஓஷன் ரோட்டில் இது இல்லாமல் எங்களுக்கு பிடிச்ச ரெண்டு ஸ்பாட்ஸ் இருக்குது. ஒன்று கிப்சன் ஸ்டெப்ஸ், இன்னொன்று வந்து லண்டன் பிரிட்ஜ். இந்த கிப்சன் ஸ்டெப்ஸில் வந்து நம்மளால் கீழே இறங்கி போய் பார்க்க முடியும் அந்த 12 அப்போஸ்டல்ஸ் கிட்ட. ஸோ இது வந்து ஒரு இன்னொரு முக்கியமான இடம், நிறைய பேர் வரவும் மாட்டாங்க இங்கே. அடுத்தது வந்து லண்டன் பிரிட்ஜ், ஏன்னா இதுவும் சிமிலர் தான், 12 அப்போஸ்டல்ஸ் பக்கத்துலேயே இருக்குது. பட் வந்து இங்கேயுமே நிறைய பேர் கூட்டம் இருக்காது, அதனால் நம்மளால் நிதானமாக ரசித்து பொறுமையாக பார்த்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வரோம். மெல்பர்ன்லேருந்து இன்னொரு முக்கியமான டே ட்ரிப் வந்து இந்த பிலிப் ஐலாண்ட், 2 hours தான் சிட்டிலேருந்து. ஸோ நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பேர் டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போகலாம். இங்கே வந்து லட்சக்கணக்கில் பென்குயின்ஸ் வரும். ஸோ இது வந்து நம்ம நார்மலாக வேறு எங்கேயுமே நம்ம பார்த்துட முடியாதது. ஆஸ்திரேலியாவுக்கு மட்டுமே இருக்கிற ஒரு ஸ்பெஷலான ஒரு பிளேஸ் இது. சிட்னி, இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் சிட்டிஸ் இன் த வேர்ல்டு, ஆஸ்திரேலியாவோட லார்ஜஸ்ட் சிட்டி கூட. என்னோட 25 வருஷ கனவு இந்த சிட்னி ஹார்பர் பிரிட்ஜும் இந்த ஒபேரா ஹவுஸும் போய் பார்க்கணும் அப்படின்ட்டு நாங்கள் வந்து 3 days டூர் போயிருந்தோம். 3 days மிஸ் பண்ணிடாமல் இந்த இடத்துக்கு வந்துடுவேன். அந்தளவுக்கு வந்து இந்த இடம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படியே பிரிட்ஜை பார்த்துட்டு, அப்படியே ஒரு பீரை போட்டுட்டு, அப்படியே ஒரு ஜூஸை போட்டுட்டு, ஸோ ரொம்ப ரிலாக்ஸிங்காக ரொம்ப என்ஜாயபுளான பிளேஸ் இது. அதே மாதிரி எங்களுக்கு ஏன் இந்த பிளேஸ் வந்து ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் அப்படின்னா, ராயனோட செகண்ட் பர்த்டேவை நாங்கள் இங்கே தான் செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம், இங்கே தான் செலிப்ரேட் பண்ணோம். ஸோ அப்படிங்கிறப்ப எங்களுக்கு வந்து அது ரொம்ப ஒரு மெமரபுளான ஒரு ட்ரிப்பாக இருந்துச்சு. சிட்னியை பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து த மோஸ்ட் ஐகானிக் பிளேஸ். இது வந்து யாரும் மிஸ் பண்ணிடவும் முடியாது, மிஸ் பண்ணவும் மாட்டாங்க. இதை பார்க்கலன்னா சிட்னியை பார்க்கல அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இதுதான் வந்து மஸ்கோ பிளேஸ் இன் சிட்னி, நம்பர் 1 நான் சொல்வேன். அடுத்தது வந்து சிட்னி டவர். மெல்பர்னில் எப்படி யுரேகா டவர்ஸ் இருக்கோ அதே மாதிரி சிட்னி டவர் த டாலஸ்ட் டவர் இன் சிட்னி. ஸோ அது வந்து இன்னொரு பனாரமிக் வியூ அப்படியே கொடுக்கும். சிட்னியோட மொத்த சிட்டி அந்த சபர்ப்ஸ் அந்த வியூ பாயிண்ட்ஸ் எல்லாத்த பற்றியும் ஒரு மொத்த வியூ கொடுக்கும். ஸோ இதுவுமே வந்து ஒரு மஸ்கோ பிளேஸ்ன்னு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் மஸ்ட் டு சிட்னி. அடுத்து 3rd பிளேஸ் வந்து டார்லிங் ஹார்பர். இந்த பிளேஸ் வந்து எக்கச்சக்க ரெஸ்டாரண்ட்ஸ், பார்ஸ், நைட் லைஃப் இதுக்கு வந்து ஒரு சூட்டபுளான பிளேஸ். ஜேஜேஜேஜேன்னு இருக்கும். ஸோ இந்த இதில் பார்த்திங்களா, தமிழ் பசங்க சாங் வந்து இளைய தளபதி பண்ணியிருப்பாங்க, தாத்த தாத்த தாத்தா தமிழா, அந்த சாங் வந்து இங்கே தான் ஷூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நாங்களுமே அங்கே போயிட்டு அதே மாதிரி ட்ரை பண்ணி ஒரு ரீல்ஸ் பண்ணோம் ராயனோட. ஸோ இது வந்து எங்களுக்கு ஒரு மெமரபுளான பிளேஸ் கூட. இது வந்து ஒரு இன்னொரு மஸ்கோ பிளேஸ். சிட்னியோட இன்னொரு முக்கியமான இடம் இந்த போண்டாய் பீச், ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் பீச்சஸ் இன் சிட்னி நான் சொல்லுவேன். எங்களோட பக்கெட் லிஸ்ட்டில் வந்து இதுவும் நாங்கள் வச்சுருந்தோம், சிட்னி போனால் இந்த இடம் பார்க்கணும் அப்படின்ட்டு. இந்த இடத்துக்கு போனாலே அவ்வளோ கூட்டம் இருக்கும், ஜேஜேஜேன்னு இருக்கும். நம்ம மெரினா பீச் மாதிரி சிக்ஸ் பேக் பாடி பில்டர்ஸ் என்ன, சர்ஃபர்ஸ் என்ன, அப்புறம் இதெல்லாம் வேடிக்கை பார்க்குற நம்ம மாதிரி டூரிஸ்ட்டும் கூட. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் பீச்சஸ் இன் சிட்னி, கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போகக்கூடிய ஒரு இடம். ஆஸ்திரேலியாவுக்கு வந்துட்டு கேங்குரோஸ் பார்க்கலன்னா எப்படி? கேங்குரோஸை வந்து நம்மளால் வேர்ல்டில் வேறு எங்கேயுமே பார்த்துக்க முடியாது, ஆஸ்திரேலியாவுக்கு வந்தால் மட்டும்தான் பார்க்க முடியும். ஸோ அப்படிங்கிறப்ப சிட்னி ஜூ வந்து ரொம்பவே பக்கமாக இருக்கும் சிட்டிலேருந்து. கேங்குரோ என்கவுண்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது கேங்குரோக்கு பக்கத்தில் நம்ம போக முடியும், நமக்கு அதுக்கு ஃபீட் பண்ண முடியும், அதுக்குள்ளே ஃபோட்டோஸ் எடுத்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்மளால் பண்ண முடியும். ஸோ இன்னும் மிஸ் பண்ணாமல் போகக்கூடிய இடம் வந்து இந்த சிட்னி ஜூ. அடுத்து நம்ம பார்க்க போகிற சிட்டி கெய்ன்ஸ். கெய்ன்ஸுக்கு எல்லாரும் வரதுக்கு காரணம் இந்த கிரேட் பேரியர் ரீஃப். கிரேட் பேரியர் ரீஃப்ங்கிறது ஃபுல்லாக வந்து கோரல்ஸ், இந்த பவளப்பாறைகள்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ இந்த ஊரில் இருக்கிற எல்லா அந்த டூரிசம் எல்லாமே வந்து இந்த கிரேட் பேரியர் ரீஃபை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸ்கியூபா டைவிங் ஆகட்டும், ஸ்நாக்லிங் ஆகட்டும், போட் ட்ரிப்ஸ் ஆகட்டும், ஸோ இது எல்லாமே வந்து இந்த கிரேட் பேரியர் ரீஃபை ஒட்டி தான். ஸோ இது ஒரு முக்கியமான ஸ்பாட். இது இல்லாமல் கெய்ன்ஸ் வந்து அட்வென்ச்சர் கேபிட்டல் ஆஃப் ஆஸ்திரேலியான்னு சொல்லுவாங்க. ஏன்னா உங்கள் பக்கெட் லிஸ்ட்டில் என்னென்ன அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் இருக்கோ அது எல்லாமே இங்கே பண்ண முடியும். ஸ்கை டைவிங், பஞ்சி ஜம்பிங், ஸ்கியூபா டைவிங், ஸ்நாக்லிங், ஒயிட் வாட்டர் ராஃப்டிங், அப்புறம் வந்து ரெயின் ஃபாரஸ்ட்குள்ளே நீங்கள் வந்து ட்ரெக்கிங் போனோம் அப்படின்னா இந்த மாதிரி எக்கச்சக்க ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு மஸ்ட் சி பிளேஸ் ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும். இப்போ நாங்கள் சொன்ன எல்லா இடங்களுமே வந்து கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி தான். ஸோ இப்போ நீங்கள் ஃபேமிலியாக வரீங்க அப்படின்னாலும் இது வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் சோலோவாக வரீங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸோட வரீங்க அப்படின்னா கூட இது செமையான லொக்கேஷன்ஸ் தான். ஒரு சின்ன ட்ராவல் டைப், நீங்கள் சோலோவாக ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா ஹோட்டல்ஸில் தங்காமல் ஹாஸ்டல்ஸில் தங்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நம்மள மாதிரியே நிறைய லைக் மைண்டட் ட்ராவலர்ஸ் வருவாங்க சோலோவாக. ஸோ அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும், சேர்ந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். நிறைய கல்ச்சர்ஸ், நிறைய மக்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம், செம ஃபன்னாகவும் இருக்கும். இப்போ நீங்கள் ஃபேமிலியாக வரீங்க அப்படின்னா காரை வந்து ரெண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ 4 பேர் இருக்கோம், 3 பேர் இருக்கோம் அப்படின்னா இப்போ குரூப் டூர்ஸ்க்கு போகிறதுக்கு பதிலாக ஒரு கார் ரெண்ட் பண்ணிவிட்டு நம்மளோட பேசலையே நமக்கு தகுந்த மாதிரி போயிட்டு வந்துக்கலாம். இது வந்து ரொம்ப சீப்பும் கூட. ஸோ இது ரெண்டு தான் வந்து நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டது. அடுத்து இருக்கிற முக்கியமான க்வெஸ்சன், எது வந்து பெஸ்ட் டைம் டு ட்ராவல் டு ஆஸ்திரேலியா அப்படிங்கிறது? லேட் ஆகஸ்ட், செப்டம்பர், அப்புறம் வந்து ஏர்லி அக்டோபர், இதுதான் வந்து பெஸ்ட் டைம் டு ட்ராவல் டு ஆஸ்திரேலியான்னு சொல்லுவேன். ஏன்னா அது ஸ்ப்ரிங் சீசன்,
ஸ்கூல் ஹாலிடேஸ்லாம் எதுவுமே இருக்காது, இன்டர்நேஷ்னல் ட்ராவலர்ஸோ இல்லை டொமஸ்டிக் ட்ராவலர்ஸ் அதிகமாக இருக்க மாட்டாங்க. அப்படிங்கிறப்ப அக்காமடேஷனும் சீப்பாக இருக்கும், டூர் பேக்கேஜஸும் ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும். டிசம்பர் அப்புறம் ஜனவரி இது வந்து மந்த்ஸ் டு அவாய்ட் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா அது லோக்கலாக பார்த்தீங்கன்னா அது கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் ப்ளஸ் அது சம்மர் வேற, வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ப்ளஸ் இது இன்டர்நேஷ்னல் ட்ராவலர்ஸும் டொமஸ்டிக்கோ எல்லாருமே வந்து இங்கே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கனால அந்த டைமில் வந்து எல்லா எக்ஸ்பென்சஸும் ஜாஸ்தியாக இருக்கும். ஃப்ளைட்லேருந்து அக்காமடேஷன்லேருந்து டூர் பேக்கேஜஸ்லேருந்து எல்லாமே வந்து ஆஸ் அ ஹோல் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இது வந்து மந்த்ஸ் டு அவாய்ட். ஆஸ்திரேலியா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி லொக்கேஷன் இல்லை, ஆனால் கண்டிப்பாக நம்மளால் பட்ஜெட்டில் செய்ய முடியும். எல்லா டைப் ஆஃப் ட்ராவலர்ஸ்க்கும் சூட்டபிளான ஒரு கண்ட்ரி ஆஸ்திரேலியா, அதே மாதிரி ரிலேட்டிவ்லி ரொம்ப ரொம்ப சேஃபும் கூட. கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. ஆஸ்திரேலியா பற்றி வேறு ஏதாவது க்வெஷ்சன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. எங்களால் எவ்வளோ சீக்கிரம் ரிப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ரிப்ளை பண்ணுறோம். இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா வீலாகில் சீக்கிரமாக சந்திப்போம். ஓகே கண்ணு, பை சொல்லிடுங்க. பாய் கண்ணு, ஆஸ்திரேலியா வாங்க அப்படி சொல்லுங்கள். Thank you.